வாய்ச்சிட்டால் மௌனகுரு வாய்க்கன்னு சொன்னான். இப்போ எங்கிட்ட எதையும் கண்டு மயங்க மாட்டோம், யாராக இருந்தாலும் சரி, பெண்ணை கண்டு மயங்க மாட்டோம், பொருளை கண்டு மயங்க மாட்டோம், புகழுக்காகவும் மயங்க மாட்டோம். இகழ்ந்து பேசுகிறாலும் பேசட்டும், புகழ்ந்தாலும் புகழட்டும், ரெண்டுமே எங்கள் சமந்தான். யாரையும் பழி வாங்க மாட்டோம். இந்த குணம் எப்படி வந்துச்சுன்னா, முருகா இன்னும் எனக்கு அந்த கீழ்த்தரமான புத்தி இருக்கையா, நான் கேட்பேன் முருகட்ட, யாராவது இடையே பேசுகிறா அவன் மேலே கோபம் இருக்குதுடா, அது நீ செஞ்ச பாவனார் முருகப்பெருமானே, அவன் உன்கிட்ட எதுக்கே வந்திருக்கிறேன், நீ தானே என்னை காப்பாற்றணும். ஆக யாராக இருந்தாலும் சரி, இந்த துறைக்கு வருகின்ற மக்கள் ஜாதி துவை செய்யக்கூடாது, மத துவை செய்யக்கூடாது, பழி அவங்க உணர்ச்சிடக்கூடாது. இந்த குணம் எப்படி வரும்னு கேட்டான், முருகா என்கிட்ட இருக்க குணக்கேட உணர்த்தப்பா, என்கிட்ட குணக்கேட்டு இருக்குது, புறாமே இருக்குது. இதுதான் குணமே, குணப்பண்பு. இப்போ ஞானிகள் அத்தனை பேருமே பொறாமை இல்லை, மொத காமம் இல்லை, பொறாமை இல்லை, பேராசை இல்லை, ஜாதி துவேசம் இல்லை, சாந்தியமும் அப்படி வேண்டாம் மக்கள் ஞானிகளாம். இப்போ அவர் வணங்கினால் அந்த பண்பு நான் வரணும், அந்த பண்பை நாம் பெறுவதற்கு உபாயம். ஆகவே நீங்கள் எல்லாம் காலை எந்திரிக்கும் போதே இல்லாத இருந்தாலும் சரி, என்ன போன்ற துறவியாக இருந்தாலும் சரி, நாங்களும் இதை நாங்கள் வந்துட்டோம், தாண்டி வந்துட்டோம், பேசலாம் பேச, இப்போ தான் பேச முடியும்னு சொல்கிறேன். ஆக வந்திருக்கோம், எங்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.